அதிமுக செயற்குழு கூட்டம் வரும் 7ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு நடைபெறுகிறது. அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெறுகிறது. செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிற மாநில செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி தேர்வு செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் செயற்குழு கூட்டம். தலைமை கழகத்தின் அறிவிப்பால் தொண்டர்கள் உற்சாகம். கழக துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து. தொடர்ந்து பல மணி நேரமாக கழக தொண்டர்களின் அன்பு மடையில் நனைந்தபடி வாழ்த்துக்களை ஏற்றார். சேலத்தில் கழக பொதுச் செயலாளருக்கு பல்லாயிரக்கணக்கானோர் நேரில் திரண்டு வந்து வாழ்த்து. முன்னாள் அமைச்சர்கள் ஆர் பி உதயகுமார், கே சி வீரமணி, ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்தனர். நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ட்விட்டர் உரையில் அழைப்பு. உழைப்பும் விசுவாசமும் இருந்தால் அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் உயர் பதவிக்கு வரலாம். ட்விட்டர் உரையில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. பி கே மூக்கையா தேவரின் நூற்றாண்டு தினத்தையொட்டி மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, கழக அமைப்பு செயலாளர் ராஜன் செல்லப்பா, எம்எல்ஏ ஆகியோர் மரியாதை செலுத்தினர். சென்னை திருவான்மியூர் கலாசேத்ரா கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம். முன்னாள் டிஜிபி லத்திகா சரண் தலைமையில் 3 பேர் கொண்ட விசாரணை குழு அமைப்பு. இன்று நாடு முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மகாவீர் ஜெயந்தி விழா. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இறைச்சி கடைகளும் மதுக்கடைகளும் மூடல். ஆவின் பால் நிறுவனத்தின் முன்பு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என விடியா அரசுக்கு வலியுறுத்தல். பெங்களூருவிலிருந்து 500 கிலோ புகையிலை பொருட்கள் கடத்தி வந்த இருவர் சிறையில் அடைப்பு. திருப்பூர் நாச்சிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக கொண்டு வந்தது போலீஸ் விசாரணையில் அம்பலம். சென்னையில் வழிப்பறி மற்றும் அடிதடி வழக்குகளில் ஈடுபட்ட நபர்களுக்கு போலீசார் வலை வீச்சு. அம்பத்தூர் அருகே பட்டா கத்திகளுடன் பதுங்கியிருந்த 7 பேரை பிடித்து சிறையில் அடைப்பு. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி தலைமை செயலக முற்றுகை போராட்டம். ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என விடியா அரசுக்கு வேண்டுகோள். உதகையில் திமுகவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கும் நிகழ்ச்சியில் திடீர் மின்சாரம் துண்டு. மேடையிலேயே மின் பொறியாளரை செல்போனில் திருட்டி தீர்த்த அமைச்சர் துரைமுருகன்.
சென்னை மீஞ்சூரில் ஸ்டாலின் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் பெண்கள் ஆபாச நடனம். விடிய ஆட்சியில் பொதுமக்கள் முகம் சுழித்தவாறு அமர்ந்திருக்கும் அவல நிலை. திருக்கோவிலூர் அருகே உறுப்பினர்கள் சேர்க்கை நிகழ்ச்சிக்காக சாலையை மறித்து அமைக்கப்பட்ட விழா மேடை. விடியா திமுக நிர்வாகிகள் தொடர்ந்து அராஜக போக்கில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராசிபுரம் அருகே சாலையின் நடுவே இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்த இளைஞர்கள். நான்கு இளைஞர்கள் பிடிபட்ட நிலையில் தப்பியோடிய இரண்டு பேருக்கு போலீசார் வலை வீச்சு. ஆரணியில் ஒன்பதாம் வகுப்பு மாணவியை கர்ப்பமாக்கிய இளைஞர். போக்சோ சட்டத்தில் இளைஞரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்த போலீசார். உளுந்தூர்பேட்டையில் மளிகை கடையில் வாங்கிய டைரி மில்க் சாக்லேட்டில் புழுக்கள். காலாவதி தேதி 2023 செப்டம்பர் மாதம் வரை இருக்கும்போது புழுக்கள் வந்தது எப்படி என வாடிக்கையாளர் கேள்வி. வாணியம்பாடியில் நேரடியாக ஆற்றில் இரத்தத்துடன் கொட்டப்படும் இறைச்சி கழிவுகள். மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு. செஞ்சியில் அரசு பேருந்து பக்கவாட்டில் தொங்கியபடி பள்ளி மாணவர்கள் ஆபத்தான பயணம். பள்ளி மாணவர்களை எச்சரித்து அனுப்பிய காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர். ஆஸ்கர் விருது பெற்ற நீலகிரியைச் சேர்ந்த வெள்ளியம்மாள் மனவேதனை. வளர்ப்பு குட்டி யானையை பார்க்க அனுமதிக்கவில்லை என குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் 73 லட்சம் ரூபாய் மதிப்புடைய தங்கம் பறிமுதல். இலங்கையிலிருந்து கடத்தி வந்த இரண்டு பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரயில் பெட்டியில் வைத்து இரண்டு பெண்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை. ஜான்சி ரயில் நிலையத்தில் கொடூர செயலில் ஈடுபட்ட 3 ராணுவ வீரர்கள் இருவர் கைது. பிரசித்தி பெற்ற திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வசந்த உற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், தீபதூப நைவேத்திய சமர்ப்பணம். உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் 31வது நாடாக இணைகிறது பின்லாந்து. ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக உக்ரைனுடன் இணைந்து போரை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்ப்பு.